Welcome back to my channel. In this video, you can see the title of the title 5 Steps to Healthy Hair. Long, beautiful hair, ரொம்ப அழகா திக்கான ஒரு ஹேர் இருந்தது எனக்கு. பட் தென் அந்த ஹேர் லாஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு வாட்டி 10th படிக்கும் போது என்னோட போர்டு எக்ஸாம்ஸ் டைமில் ஐ காட் சிக்கன் பாக்ஸ். ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ஹெட் ஃபுல்லாக நிறைய இடத்துல சிக்கன் பாக்ஸ் போட்டுச்சு. ஸோ அது இருந்த இடத்துல இருந்தெல்லாம் ஹேர் அப்படியே விழ ஆரம்பிச்சது. ஸோ ஐ தாட் லைக் இட் வில் க்ரோ பேக், கண்டிப்பாக வளர்ந்துடும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் தென் ப்ளஸ் ஒன் போனதுக்கப்புறமா இட் ஸ்டார்டட் லைக் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபால் ஆகுறதுனால உணர முடிஞ்சது. ஏன்னா முன்னாடி இருந்த திக்னஸ் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருந்தது. பட் தென் காலேஜ் டைம் வரைக்குமே ஓரளவுக்கு ஒரு மீடியம் லென்த் அண்ட் வால்யூமோட ஒரு ஹேர் இருந்ததுன்னு வைங்களேன். பட் தென் ஆஃப்டர் தட் நான் வந்து மீடியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய ஷூட்ஸ் அது இதுன்னு பண்ணி, நிறைய அந்த ஹீட் ஸ்டைலிங் இதெல்லாம் பண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள் நான் எப்போ நானே என்னோடய ஹேர் கேர் அப்படின்னு நானே எது எதோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி ஆரம்பிச்சேனோ அப்போ எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எதனால் ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பீரியடில் அது ரீசனாக இருந்தது அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஐ ஹாவ் தைராய்ட் அண்ட் பிசிஓடி. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமே வந்து என்னோடய ஹேர் ஃபால்க்கு மேஜர் ரீசனாக இருந்தது. பிகாஸ் வென் யூ ஹாவ் ஹேர் ஃபால் பிகாஸ் ஆஃப் தைராய்டு, உங்களுக்கு வந்து இந்த ஃபோர்ஹெட்டில் ஹேர் லாஸ் இருக்கும். வென் யூ ஹாவ் பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ், உங்களுக்கு வந்து உங்களோட க்ரௌன் ஏரியாவில் ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் கண்டிஷன் யூ ஆர் ஃபேஸிங். அண்ட் உங்களுக்கு வந்து மெயினாக இந்த பெண்கள் பொறுத்த வரைக்கும் தைராய்டு, பிசிஓடி இதெல்லாம் வந்து காமனாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா, அதாவது குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கலாம். ஏன்னா முன்னாடி நீங்கள் நிறைய வைட்டமின்ஸ் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்ருப்பீங்க. அண்ட் சைல்டு பர்த்க்கு அப்புறமா அதெல்லாம் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஃபினெட்லி ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து காமன் ரீசன்ஸ் பரவலாக நான் படித்த சில விஷயங்கள். ஸோ இதை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஸ்டெப் ஒன் இஸ் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் த ரீசன் ஃபார் யோர் ஹேர் ஃபால். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும். ஸோ இந்த ஸ்டெப் ஒனில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க என்ன ரீசன்னால அப்படின்னா, நீங்கள் அந்த ரீசனை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். பிகாஸ் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் மூலமா அண்ட் தென் நீங்கள் வந்து சாப்பிட்ற ஃபுட்லேயும் உங்களோட இந்த மாதிரி ஹேர் ஃபால் இஷ்யூஸை கரெக்ட் பண்ண முடியும். ஐ பிலீவ் இன் நேச்சர், தர் இஸ் கியூர் ஃபார் எவ்ரி திங் இன் நேச்சர் அப்படின்னு நான் நம்புவேன். ஏன்னா எனக்கு வந்து தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணப்போ ஆல் ஐ ட்ரைட் வாஸ் ஓன்லி யூனோ லைக் நேச்சர்லேருந்து நம்மளை கியூர் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், நம்மளோட செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான் வந்து பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடிக்கு மேஜர் காரணம். ஏன்னா நம்ம யாருமே வந்து வெளியில் முன்னாடி மாதிரி ரொம்ப ஆக்டிவான வேலை எதுவுமே பார்க்குறதில்ல, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்து பழகிட்டோம். நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இப்போ வீட்லேயே கிடைக்குது. ஏதாவது ஒரு கடைக்கு போகிறதுனா கூட பக்கத்தில் இருக்க கடைக்கு கூட நம்ம பைக்கில் போவோம், காரில் போவோம். அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட பாடியில் எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு.
அந்த ஒரு காரணத்தினால கூட நமக்கு இந்த பிசிஓடி அண்ட் தைராய்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரலாம். அண்ட் அதனால அது ட்ரிகர் பண்ணக்கூடிய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் தான் வந்து இந்த ஹேர் ஃபால் அப்படின்றது. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் மாறினீங்க அப்படின்னாலே ஆப்வியஸ்லி உங்களோட 80% ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் அது எல்லாமே சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த ஸ்டெப் ஒன். ஸோ நவ் மூவிங் ஆன் டு ஸ்டெப் டூ. ஸ்டெப் டூவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹேர் ஃபால் அப்படின்றது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருமே காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு ஒரு காமனான சொல்யூஷன் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால், எஸ் டெஃபினெட்லி இட்ஸ் பாசிபிள். அதுதான் வந்து என்னோடய ஆன்சர். அண்ட் ஸோ ஐ கம் அக்ராஸ் திஸ் பிராண்ட் கால்ட் இஸ் உஸ்த்ரா. ஸோ உஸ்த்ரா இஸ் அ மென்ஸ் க்ரூமிங் பிராண்ட் எஸ்பெஷலி, பட் தென் திஸ் ப்ராடக்ட் தட் ஐம் கான் டாக் அபவுட் இஸ் ஹேர் க்ரோத் வைட்டலைசர். ஹேர் க்ரோத் வைட்டலைசர்ஸ் வந்து இப்போ தெர் ஆர் பிளென்டி ஆஃப் ஹேர் க்ரோத் வைட்டலைசர்ஸ் இன் மார்க்கெட். ஸோ இந்த ஹேர் க்ரோத் வைட்டலைசர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் ஹவு டு யூஸ் திஸ் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து உஸ்த்ரா அப்படின்ற பிராண்டோட ஹேர் க்ரோத் வைட்டலைசர். திஸ் ப்ராடக்ட் ஹேஸ் 36 வைட்டல் நியூட்ரியன்ஸ் தட் ஆர் வெரி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் யோர் ஹேர் க்ரோத். அலாங் வித் தட் வி ஹேவ் ரெடென்சில், சோ பால்மெட்டோ, ஒமேகா 3, ஒமேகா 6, அலாங் வித் தட் வி ஹேவ் கெரட்டின், கொலஜன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு மெயினான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ப்ராடக்டில் இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராடக்டோட டெக்ஸ்சரே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வாட்டர் பேஸ்ட் ப்ராடக்ட், இட் இஸ் நாட் ஆயிலி. ஸோ இது வந்து ரொம்ப நான் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ வென் யூ சி இந்த ப்ராடக்டில் எந்த விதமான ஒரு ஸ்டிக்கினஸ், ஆயிலினஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. இட் இஸ் வெரி வெரி யூனோ லைக் வாட்டர் பேஸ்ட். அண்ட் இதை நீங்கள் உங்களோட ஸ்கேல்பில் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். பொதுவாக மினாக்சிடல் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் எல்லோரும் அப்ளை பண்ணுவாங்க ஃபார் ஹேர் க்ரோத். நிறைய ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் போனீங்க அப்படின்னா மினாக்சிடல் சஜஸ்ட் பண்ணுவாங்க, மினாக்சிடல் டேப்லெட்ஸ் கூட இருக்குது. பட் ரெடென்சில் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்டில், உஸ்த்ராவோட இந்த ஹேர் க்ரோத் வைட்டலைசரில் ரெடென்சில் அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. இந்த இன்க்ரீடியண்ட்டோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் க்ரோத்தை ரொம்ப நல்லா ப்ரொமோட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியான ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறது, நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஹேரை நல்லா வளர வைக்கிறது தான் வந்து ரெடென்சிலோட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்டில் ரெடென்சில் அதிகமாக இருக்கிறதுனால இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது யூ கேன் சி அ லாட் ஆஃப் பெட்டர் ரிசல்ட்ஸ். அண்ட் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ட்ரை ஹேரில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து நைட் டைமில் அப்ளை பண்ணி ஓவர் நைட் விட்டு மார்னிங் வாஷ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கூட இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு நான் ஸ்டிக்கி ஃபார்முலேஷன் அப்படின்றதுனால இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேன், பட் என் கையில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட ஆயிலியாக நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க, இட் வில் பி ட்ரை. ஸோ இதே மாதிரி ஒரு ட்ரைனஸ் தான் உங்களோட ஹேர்லேயும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான். ஸோ இந்த ஹேர் க்ரோத் வைட்டலைசரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐ எம் கிவிங் யூ அ ப்ரொமோ கோட் விச் இஸ் பாப்பிங் அப் ஆன் த ஸ்க்ரீன் ரைட் நவ். ஸோ இந்த ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்க அப்படின்னா, யூ கேன் அவைல் 20% டிஸ்கவுண்ட் ஃப்ரம் தயர் வெப்சைட். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் கிவ் திஸ் ஒன் அ ட்ரை. டெஃபினெட்டாக உங்களால் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் பார்க்க முடியும், பிகாஸ் ஐ ஹவ் சீன் அ வெரி குட் ரிசல்ட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 5 steps டு ஹெல்தி ஹேர். ஸோ இந்த 5 steps ரெண்டு ஸ்டெப் ஆல்ரெடி முடிஞ்சுது. ஸோ 3rd step இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நம்மள பல பேர் வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து காமனாக நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் அதை நம்ம வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்போம். என்னென்னா, கரெக்டாக நம்மளோட ஹேரை எப்படி கோம் பண்ணுறது அண்ட் ப்ராப்பராக ஆயிலிங் பண்ணுறது, இந்த ரெண்டு விஷயமும் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் ஃபாலை 50% வரைக்கும் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கோம் பண்ணுறது நமக்கு வந்து பல பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரஃப் ஹேர், ட்ரை ஹேர் இருக்கும் அண்ட் சிக்கு அதிகமாகும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஹேரை ப்ராப்பராக கோம் பண்ணுறது அப்படின்றது தெரியல. நிறைய பேருக்கு நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப அவசர அவசரமாக நம்மளோட ஹேரை போட்டு வேக வேகமாக ஏதோ ஒரு கோம்பு, அவசரத்துக்கு கிடைக்கிற கோம் வச்சு வில் கோம்பா ஹேர் அண்ட் கோ அண்ட் டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இதெல்லாமே நமக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கேல்ப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி உடன் கோம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நீம் உட்ல பண்ண ஒரு கோம், எனிவேர் லைக் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸில் கிடைக்குது. ஐ வில் ஃபைண்ட் ஃபியூ அண்ட் லிங்க் இட் டவுன் பிலோ, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கோம் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா,
since I have a short hair na idu vandu clear ah ungalku kaatren so idu dhaan vandu enoda hair length appadina I'll always comb my hair from the ends so in the ends la irundhu nama hair comb panni mele varaikku nama comb pannom enoda hair la eppome chick aavadhu adanal and the tangle adhigama irukkakoodiya or hair ah detangle panni kaatna idu ungalku clear ah puriyum so in the hair la obviously na ungalku explain dhaan panna mudiyum so if this is your hair length All you have to do is, in the ends lende, unga hair meduva comb pannittu, mele varaikku kondu varanum. So, ipdi kondu vandu, inga varaikku neenga comb panninga appadina, hair fall, hair break aagi udurradha vandu neenga thavirka mudiyum. Ena mele irundhu when you comb it, edailaye unga hair break aagi neraiya hair fall aagradhukku chances irukku. So, eppovume chick edukkum bodhu keela irundhu mele comb panninga appadina, ungalku hair breakage aagradha neenga vandu complete ah reduce panna mudiyum. So, indha maadhiri wooden comb use panni neenga ungaloda scalp ah comb panumbodhu especially neem wooden comb la vandu ungala scalp la irukkakoodiya dandruff issues ellathiyume vandu reduce pannum and also oru nalla hair ku oru and scalp la root la la oru nalla massage kodutha maathiri irukum stimulate pannum innum kuda ungala hair growth proper ana vitalizer hair oil indha maathiri vishayangala la vechi neenga unga hair kana proper care eduthukitinga appadina kandippa ungala hair fall ah korachi marubadiyum unga hair healthy ah valaradhukku neenga oru nalla step eduthu vechadha irukum and idhu dhaan vandu third step la na ungalku சொல்லணும் அப்படின்னு நினைச்சது நாட் ஓன்லி த கோம் பட் ஆல்சோ ப்ராப்பர் ஆயிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஆயிலிங் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் உங்களால் முடிஞ்சால் வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம் அது வந்து உங்களோட ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்ன தான் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் எக்ஸ்டர்னலாகவும் சில விஷயங்கள் நம்மளோட ஹேருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை வந்து மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா ஆயிலிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஆயில் ப்ராப்பராக நம்மளோட ஹேருக்கு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஸ்டெப் ஃபோர் ஸோ இந்த ஸ்டெப் ஃபோரில் வந்து நான் நேச்சுரலாக ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஹேர்க்கான மாஸ்க் நம்ம தயாரிக்க முடியும் ஸோ அதை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஹேரோட ஸ்ட்ரென்த்தை அண்ட் நேச்சுரல் ஷைன் அண்ட் பவுன்ஸ் அண்ட் கண்டிஷனிங் இருக்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி மாஸ்க்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக ஹேர் கண்டிஷனர்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா என்னோட ஹேர் வந்து ஃபைன் ஹேர் அப்படின்றதுனால வெனவர் ஐ யூஸ் கண்டிஷனர் என்னோட ஹேர் இன்னும் தின்னாக தெரியும் ஸோ அதோட பவுன்ஸ் வந்து போயிடும் அதனால் ரொம்ப ஸ்மூத் ஆகிடும் ஹேரு அந்த ரீசன்னால் ஐ டோன்ட் யூஸ் கண்டிஷனர் பட் தென் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்ஸ் நான் வீட்லேயே பண்ணி யூஸ் பண்ணுவேன் அதில் என்னோட ஃபேவரட்டான ரெண்டு டிஃப்ரெண்ட் மாஸ்க் பற்றி உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் இஸ் அலோவேரா மாஸ்க் ஸோ அலோவேரா வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அலோவேரா மாஸ்க் பொறுத்த வரைக்கும் நான் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்க் என்ன நான் எப்படி பண்ணுவேன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல் எடுத்துப்பேன் ஸோ அந்த பிளான்ட்லேருந்து எடுத்துகிட்டு அந்த லீஃபை வந்து கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல் மட்டும் எடுத்துகிட்டு அதை ஒரு பிளெண்டரில் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து நான் என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னா நான் ஒரு ஹேர் ஆயில் எந்த ஹேர் ஆயில் தேய்க்கிறனோ அந்த ஹேர் ஆயிலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்குள்ளே நான் மிக்ஸ் பண்ணிவிடுவேன் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆயிலும் அந்த ஜெல்லும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஜெல்லோடு சேர்த்து அந்த ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆன அந்த இன்க்ரீடியண்ட்டை அப்படியே என்னோடய ஹேரில் நான் அப்ளை பண்ணிவிடுவேன் ரைட் ஃப்ரம் த ஸ்கேல்ப் டு த எண்ட் ஆஃப் மை ஹேர் எவ்வளோ லென்த் அது முன்னாடி லென்த்தாக இருந்தப்போ ஃபுல் லென்த்துக்கும் நான் அப்ளை பண்ணுவேன் அண்ட் நவ் ஆல்சோ ஐ அப்ளை த சேம் வே ஸோ என்னோடய ரூட்லேருந்து ஹேர் லென்த் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஒரு டைட்டாக ஒரு பன் மாதிரியோ இல்லைனா ஒரு ஷவர் கேப் போட்டு கவர் பண்ணி வச்சுடுவேன் கவர் பண்ணி வச்சுட்டு அட்லீஸ்ட் மினிமம் ஒன் ஹவர் நான் விடுவேன் ஏன்னா அந்த மாஸ்க் நல்லா உள்ள பென்ட்ரேட் ஆகட்டும் அப்படின்னு ஈவன் ஆஃப்டர் திஸ் நீங்கள் வந்து ஒரு ஹாட் டவல் அதாவது ஹாட் வாட்டரில் போட்டு பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஒரு டவல் வார்ம் டவல் வந்து உங்களோட ஸ்கேல்பில் கட்டி வச்சிங்க அப்படின்னா அந்த ஹீட்டில் அந்த ப்ராடக்ட் நல்லா உங்களோட ஸ்கேல்ப் உள்ளே பெனட்ரேட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது ஹேர் ரூட் வரைக்கும் உங்களோட அந்த அலோவேராவோட குட்னஸ் இதெல்லாமே போகும் அண்ட் ஹேர் ஃபால் கம்மியாகும் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஹேர் வளர்கிறதும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஷைனியாக பவுன்ஸியாக அழகாக இருக்கும் உங்கள் ஹேர் அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது உங்களோட ரெகுலர் ஷாம்புவால் வாஷ் பண்ணலாம் ஸோ அந்த ஷாம்பு பற்றி நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப்பில் சொல்கிறேன் அதான் என்னோட லாஸ்ட் ஸ்டெப் அண்ட் செகண்ட் மாஸ்க் இன்னொரு மாஸ்க் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா இது வந்து நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட ரீசெண்டாக ஒர்க் பண்ணேன் ஸோ ஜிவி பியூட்டி அன்வீல் பை ஜிவி அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்கும் ஸோ அவங்க பேஜில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஹர் ஒர்க்ஸ் ஆர் ரியலி ரியலி அமேசிங் ஸோ நீங்கள் ஏதாவது பிரைடல் மேக்கப்புக்கு கூட அவங்கள புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக புக் பண்ணலாம் பட் தென் ஷீ கேவ் மீ திஸ் அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹேர் மாஸ்க் வந்து ஷீ ட்ரைட் அண்ட் இட் ரியலி ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஐ தாட் லைக் ஐ ஷுட் ஆல்சோ ட்ரை இட் அண்ட் எனக்கும் அது ரொம்ப நல்லா இருந்தது ஐ ஃபெல்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரியும் இருந்தது அட் த சேம் டைம் அந்த மாஸ்க் என்னோட ஹேருக்கு ஒரு நல்ல
பவுன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் டெக்ஸ்சர் கொடுத்தது. ஒரு நல்ல லைஃப் இருந்தது என்னோட ஹேரில். ஸோ இந்த மாஸ்க் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணக்கூடியது, பட் என்னென்னா ஒரு ஒன் டே ஆகும் இந்த மாஸ்க் நீங்கள் பண்ணுறதுக்கு. பட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். உங்கள் வீட்டில் சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த கஞ்சியில் என்ன பண்ணோன்னா ஒரு ஒரு கப் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது உள்ள ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சை பயிறு அதை ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் அந்த தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக, இன்றைக்கி மதியம் வச்சிங்கன்னா நாளைக்கு மார்னிங் வரைக்கும் ஊறட்டும். அதை நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் முளைக்கட்டி வந்திருக்கும். லைக் நீங்கள் இன்றைக்கி வச்சிங்கனாலே ஆப்வியஸ்லி நாளைக்கு மார்னிங்குள்ளே பச்சை பயிரில் வெந்ததுலலாம் ஈஸியாக முளைக்கட்டி வந்துடும். ஸோ அந்த அரிசி தண்ணியில், அதாவது வடித்த கஞ்சி தண்ணியில் அந்த பச்சை பயிரும் அண்ட் வெந்தயம் இது ரெண்டும் வந்து முளைக்கட்டி வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் திக்கன் ஆகும். ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த தண்ணியோடு சேர்த்து ஒரு பிளெண்டரில் போட்டு, இல்லைனா அந்த தண்ணியை வடிச்சுட்டு ஒரு பிளெண்டரில் போடுங்க. பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆவரேஜாக ஒரு திக்னஸ் இருக்கும் அதுக்கு, ஒரு நம்மளோட தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வரும்னு வைங்களேன், அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். அதை நீங்கள் வந்து உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக எண்ட்ஸ் வரைக்கும், லைக் உங்கள் ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி ஒரு 20 minutes to 30 minutes, எல்ஸ் ஒரு 40 minutes வரைக்கும் வைங்க. ஏன்னா அது வெந்தயம் இருக்கனால குயிக்காக ட்ரை ஆகும். ட்ரை ஆச்சுன்னா அது நீங்கள் திரும்ப வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம். வெந்தயமோ பச்சை பயிரோ ரெண்டுமே கொஞ்சம் ட்ரை ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அது ட்ரை ஆகும்போது வாஷ் பண்ணும்போது கஷ்டமாயிடும். அதனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஹாட் டவல் போட்டு உங்களோட தலையை ரேப் பண்ணி வைக்கலாம், எல்ஸ் ஒரு ஷவர் கேப் போட்டு வைக்கலாம். எல்ஸ் நீங்கள் வந்து 30 to 40 minutes வரைக்கும் வச்சுட்டு உங்களோட ரெகுலர் ஷாம்புவால் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெண்டு ஹேர் மாஸ்க்குமே வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஹேர் மாஸ்க். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே ஆப்வியஸாக நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப்பும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபால் நீங்கள் வந்து குறைக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ஹேர் மாஸ்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களோட ஹேரில் நீங்களே ஒரு சேஞ்ச் விசிபிளாக பார்க்குவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு என்கிட்ட. அண்ட் நவ் மூவிங் ஆன் டு ஸ்டெப் 5. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு பார்ட், பிகாஸ் ஷாம்பூவிங் அப்படின்னு வந்துட்டால் யூ கேன் நாட் யூஸ் த சேம் ஷாம்பு ஃபார் அ வெரி லாங் டைம். இப்போது முன்னாடிலாம் நமக்கு வந்து ஒன் ஆர் டூ ஷாம்பூஸ் தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஷாம்பூஸ் வந்து இட் இஸ் சம்திங் தட் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் எக்ஸஸ் ஆயில் ஃப்ரம் யுவர் ஸ்கேல்ப். பட் உங்களோட ஸ்கேல்பில் நேச்சுரலாக இருக்க வேண்டிய ஆயில் கண்டிப்பாக இருக்கணும். கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்கேல்பே ட்ரை பண்ணுற மாதிரி ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் வந்து ஆல்வேஸ் கோ வித் சம்திங் தட் இஸ் கெமிக்கல் ஃப்ரீ, விச் இஸ் லைக் நிறைய ஹர்பல் ஷாம்பூஸ் இருக்குது மார்க்கெட்டில். அண்ட் ஆல்சோ வெனவர் யூ சூஸ் குட் பிராண்ட்ஸ் யூ கேன் யூனோ லைக் கம் அக்ராஸ் சம் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் SLS, பேரபன், சல்ஃபேட் அண்ட் தாலேட்ஸ் ஃப்ரீ, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷாம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் திஸ் பர்டிகுலர் ஷாம்பு. திஸ் இஸ் அ வால்யூம் பூஸ்டிங் ஷாம்பு ஃப்ரம் வெல்லா ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இது வந்து ஒரு பாடிஃபையிங் ஷாம்பு. இந்த ஷாம்புவில் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, இது வந்து உங்களோட ஹேரை கொஞ்சம் பவுன்சியாக காட்டும். எனக்கு ரொம்ப ஃபைன் ஹேர் இருக்கனால எனக்கு கொஞ்சம் வால்யூம் பூஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட ரெகுலர் ஷாம்பு எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஆர் choose a shampoo which is devoid of any sort of chemicals like SLS, parabens, phthalates, sulfates and the madri chemicals illatha or shampoo neenga choose panninga appadina kandippa ungalaoda hair health ku adu romba helpful ah irukum. Else dry aga vidada madri edho or shampoo neenga eduvana use pannalam. So adu vandu ungalaoda hair ah vandu protect pannum. Idu vandu or 5 steps la na innikku sonna ellame romba romba important. So please follow this hair care routine if you are interested. Na vandu the hair growth vital லிங்க் அகைன் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஐ எம் கிவிங் யூ மை ப்ரொமோ கோட் JANANI20. இந்த ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணி யூ கேன் அவைல் ஃப்ளாட் 20% டிஸ்கவுண்ட் ஆன் தயர் வெப்சைட். அண்ட் அலாங் வித் தட் வி ஹாவ் தயர் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இன் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான். ஸோ கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக என்கிட்ட சொல்லணும். ஸோ தாராளமாக அதை ரிலேட்டடாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எனி அதர் ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது, இல்லை உங்களோட டிப்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட அது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இட் ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐகான் டு கெட் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வென்எவர் ஐ அப்லோட் நியூ வீடியோ. அகேன் ஐ மீட் யூ கைஸ் வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் மீ ஜனனி சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பை.